Hello, hi guys. எடையின் அடிப்படையில் யானை மற்றும் காண்டாமிருகங்களுக்கு அடுத்தபடியாக நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு நீர் யானைகள். லயன், கிரக்கடைல் மற்றும் ஹைனா இவை அனைத்தும் நீர் யானைகளின் மிகப்பெரிய எதிரிகள். ஆனால் நீர் யானைகளை வேட்டையாடி வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. உண்மையில் லயன், கிரக்கடைல் மற்றும் ஹைனா இவை அனைத்தும் பெரும்பாலும் நோயுற்ற அல்லது இளம் நீர் யானைகளை மட்டுமே மிகப்பெரிய அளவுல வேட்டையாடுகின்றன. ஒரு காலத்தில் ஆப்ரோ யூரேசியா முழுவதும் நீர் யானைகள் பரவலாக வாழ்ந்து வந்தன. ஆனால் இப்பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டுமே நீர் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. அதாவது ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் வாழ்ந்து வந்த நீர் யானைகள் முற்றிலுமாக இந்த பூமியில் இருந்து அழிந்துவிட்டது. இதற்கு மிக முக்கிய காரணம் மனித செயல்பாடுகள். உண்மையில் இந்த பூமியில் வாழ்ந்து வந்த மோர் தன் 30 நீர் யானை வகைகள் முற்றிலுமாக இந்த பூமியில் இருந்து அழிந்துவிட்டது. தற்பொழுது 5 வகையான நீர் யானை வகைகள் மட்டுமே இந்த பூமியில் உள்ளது. அதுவும் வேகமாக அழிந்து வருகிறது. நீர் யானைகள் தங்களுடைய வாழ்விடங்களை மிகப்பெரிய அளவில் இழந்துள்ளது. நீர் யானைகள் அவற்றின் இறைச்சி மற்றும் கோரை பற்கள் மிகப்பெரிய அளவில் வேட்டையாடப்படுகின்றன. காடழிப்பு, மனித குடியேற்றம் மற்றும் பொல்யூஷன் போன்றவற்றால் நீர் யானைகள் மனிதர்களால் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு என்ற போர்வையில் நீர் யானைகள் மிகப்பெரிய அளவில் கொல்லப்படுகின்றன. நதி குதிரைகள் என்று அழைக்கப்படும் நீர் யானைகளுக்கு மட்டும் மனிதன் அச்சுறுத்தல் அல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் மனிதன் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு வெளியே இந்த பூமியில் நீர் யானைகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரே இடம் கொலம்பியா நாடு. உண்மையில் நீர் யானைகள் கொலம்பியா நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இனம். அதாவது கொலம்பியன் ரக்லாடு பாப்லோ எஸ்கோபார் பல விலங்கினங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து வளர்த்து வந்தார். பாப்லோ எஸ்கோபார் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து வளர்த்து வந்த விலங்கினங்களில் ஒன்றுதான் இந்த நீர் யானை. பாப்லோ எஸ்கோபார் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு நீர் யானைகள் கைவிடப்பட்டன. ஆனால் பாப்லோ எஸ்கோபார் வளர்த்த பிற விலங்கினங்கள் பல விலங்கியல் பூங்காக்களுக்கு வழங்கப்பட்டன. சரியான காலநிலை மற்றும் நீர் யானைகளை வேட்டையாடும் விலங்குகள் எதுவும் இல்லாததால் அவை எண்ணிக்கையில் மிகப்பெரிய அளவில் பல்கி பெருகி கொலம்பியா நாட்டின் பல பகுதிகளுக்கு பரவ தொடங்கின. இன்று கொலம்பியா நாடு நீர் யானைகளால் மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. அதாவது நீர் யானைகளால் கொலம்பியா நாட்டில் வாழும் பல உயிரினங்கள் இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக அழிந்து போகும் வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இதனால் கொலம்பியா நாட்டின் ஈகோசிஸ்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இது கொக்கைன் நீர் யானைகள் என்று அழைக்கப்படுகிறது.